வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். குடியேறிகள் மீள்பகிர்வு ஐரோப்பிய திட்டத்தின் கீழ் முதல் தொகுதியினர் ஸ்வீடன் செல்ல, ஜெர்மனியிலோ அரசாங்கத்தின் குடியேறி ஆதரவு கொள்கைகளால் வலதுசாரிகளின் குரல் ஓங்குகிறது. ஆளும் தொழிலாளர் கட்சியின் 70th விழாவுக்கு வடகொரியா தயாராக, அந்நாட்டிற்குள் சென்று செய்தி வழங்க பிபிசிக்கு பிரத்யேக வாய்ப்பு. தேவதைகள் வாழும் இடமா, வீடற்றோர் தலைநகரமா? லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் வீடற்றோர் எண்ணிக்கை அதிகரிக்க அவசர நிலை பிரகடனம். இத்தாலியிலிருந்து ஸ்வீடனுக்கு எரித்ரியா நாட்டு குடியேறிகள் 20 அனுப்பியதுடன் ஐரோப்பாவின் குடியேறிகள் நெருக்கடியை கையாள்வதற்கான பெரிய முயற்சி ஆரம்பமாகியுள்ளது. புதிய இடமாற்ற திட்டத்தின் கீழ் முதன்முதலாக இன்னும் ஒரு இடத்தில் மீள குடியமர்த்தப்படும் குடியேறிகள் இவர்களாவர். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கடந்த மாதம் அங்கீகரித்தது போல, இத்தாலி மற்றும் கிரேக்கத்திலிருந்து இந்த திட்டத்தின் கீழ் 120,000 குடியேறிகள் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளப்படுவார்கள். இந்த வருடத்தில் 500,000 அதிகமான குடியேறிகள் ஐரோப்பாவுக்கு வந்துள்ளனர். இவர்களில் பலர் பொதுவாகவே அகதிகளை வரவேற்கும் ஜெர்மனிக்கு சென்றனர். ஆனால் அகதிகளின் வருகை அதிகரிப்பு அங்கு தீவிர வலதுசாரி இயக்கங்களை கோபம் கொள்ள செய்துள்ளது. மேர்க்கலே பதவி விலகு என்று இவர்கள் கோஷம் எழுகின்றார்கள். ஜெர்மனி ஆட்சித் தலைவியை தமது மீட்பராக அகதிகள் பார்க்கலாம். ஆனால் இவர்கள் அப்படி பார்க்கவில்லை. மதர் தெரேசா அல்ல, மதர் டெரரிசா, பயங்கரவாத தாய் என்கின்றார்கள். மக்களின் துரோகி என்கின்றார்கள். ஜெர்மனியின் தயவான அகதி கொள்கைக்கு இது ஒரு பின்னடைவு. இவர்கள் மாற்றுக் கருத்தாளர்கள். இவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. இங்கு கிழக்கில் ஒவ்வொரு நாளும் ஊர்வலம் நடக்கின்றது. ட்ரெஸ்டனில் புறநகர் பகுதியில் அகதிகளுக்கு எதிரான உணர்வு ஒரு பொது கருத்து போல உருவாகின்றது. இவர்கள் ஜெர்மனியை உடைக்கப் போகிறார்கள். அவர் சொல்வது போல எமது இடதுசாரி அரசுக்கு கலப்பு இன மக்களே வேண்டுமாம். ஜெர்மனி எங்கிலும் தீவிர வலதுசாரிகளின் செயல்கள் கடந்த சில மாதங்களாக அதிகரித்திருக்கின்றன. அதிகரித்து வரும் கடும் போக்குவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த போலீசார் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற ட்ரெஸ்டனில் அது இன்னமும் அதிகம். இவர்கள் உண்மையிலேயே நாசி இனவாதிகள். முஸ்லிம்களுக்கும் ஏனைய நாட்டு மக்களுக்கும் இங்கு இடமில்லை என்கிறார்கள். அவர்களை துரத்தச் சொல்கிறார்கள். வன்முறை வழியில் அதை செய்ய சொல்கிறார்கள் என்றார் பிராந்திய உளவுத்துறை தலைவர். ட்ரெஸ்டன் நூமாகட்டில் அவர்களை திருப்பி அனுப்புங்கள் என்று கோஷமிடுகின்றார்கள். ஒரு வருடமாக ஒவ்வொரு திங்களும் அவர்கள் கூடுகின்றார்கள். லட்சக்கணக்கான அகதிகள் வரத் தொடங்கும் முன்னரே இது ஆரம்பித்து விட்டது. குடியேறிகள் நெருக்கடி அதற்கு தூவமிட்டிருக்கின்றது. அகதிகள் வரத்து நிற்கும் வரை தமது ஊர்வலம் தொடரும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். லிபியாவில் தேசிய ஒருமைப்பாட்டு அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என பல மாத கால தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அந்நாட்டுக்கான ஐநா சபை தூதர் பரிந்துரைத்துள்ளார். 2014 அந்நாட்டில் ஒன்றை ஒன்று எதிர்க்கும் 2 நாடாளுமன்றங்கள் இயங்கி வருகின்றன. தேசிய ஒருமைப்பாட்டு அரசாங்கம் வரும் அளவுக்கு காலம் கனியவில்லை என இருதரப்பையும் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். புகைத்தலை கைவிடாவிட்டால் சீனாவில் தற்போது வாழும் 20 உட்பட்ட ஆண்களில் 1/3 அகால மரணம் அடையும் ஆபத்து இருப்பதாக புதிய ஆய்வு ஒன்று கூறுகின்றது. சீனாவில் உள்ள ஆண்களில் 1/3 20 முன்னதாகவே புகைக்க ஆரம்பித்து விடுவதாகவும், அந்த பழக்கத்தால் அவர்களில் அரைவாசி பேர் இறந்து போவார்கள் என்றும் லான்செட் மருத்துவ சஞ்சிகையில் வெளியான ஆய்வு கூறுகின்றது. ஆளும் தொழிலாளர் கட்சியின் 70th விழாவை வடகொரியா நாளை கொண்டாடுகிறது. 2,30,00,000 பேர் வாழும் இந்த நாட்டில் மிகவும் ரகசியமான அடக்குமுறையான ஆட்சி நடந்து வருகிறது. பொதுவாக வெளிநாட்டு ஊடகங்கள் அனுமதிக்கப்படாத இந்த நாட்டுக்குள் அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் செய்தி வழங்க பிபிசிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இரும்புத்திரை தேசமான வடகொரியாவை மேற்குலகம் ஒதுக்கி வைத்துவிட்டது. வெளியுலகினர் வேறு பலருக்கும் இது போக முடியாத ஒரு இடம்தான். விமான நிலையத்திலிருந்து சென்றபோது இராணுவ சீருடையில் ஆட்கள் வேலை செய்வதை பார்க்க முடிந்தது.
பெரும் கொண்டாட்டத்துக்கு ஊர் தயாராகிறது. இந்நாட்டை ஆளும் தொழிலாளர் கட்சியின் 70ஆம் ஆண்டு விழா சனிக்கிழமை நடக்க இருக்கிறது. வடகொரியாவை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஆளும் அதியுயர் தலைவர் கிம் ஜோங் உன், முன்னாள் அதியுயர் தலைவரின் மகன், நாட்டின் ஸ்தாபகருக்கு அவர் பேரன். பரம்பரை ஆட்சி நடக்கும் இந்த நாட்டுக்கு அணுகுண்டு வல்லமையும் இருக்கிறது. நாட்டில் அபிவிருத்தி ஏற்பட்டிருப்பதை காண முடிந்தது. ஆற்றை ஒட்டி கால்வாய்கள் அமைக்கப்படுகின்றன. வீதிகளிலோ பாரம்பரிய உடைகளுடன் மேற்குலக ஆடைகளும் தற்போது கலந்து வருகின்றன. சில காலத்துக்கு முன்பு வரை நிராகரிக்கப்பட்ட ஹை ஹீல்ஸ்களை பெண்கள் அணிந்திருப்பதை பார்க்க முடிந்தது. தலைநகர் பியோங்யாங்கில் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகம் என்கிறார் அங்கு சென்றிருக்கின்ற எமது செய்தியாளர். வீதிகளில் மக்களுடன் பேச பிபிசிக்கு அனுமதிக்கப்படவில்லை. கார் ஒன்றில் செல்ல மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. அதிலே சுற்றி பார்க்கும் போது பியோங்யாங்கில் மாற்றங்களை காண முடிகிறது என்கிறார் அவர். இந்த ஊரின் தினசரி வாழ்க்கையில் ஒரு மாற்றமாக அங்கு ஒரு கால்பந்தாட்ட போட்டி. அணியாக திரட்டப்பட்டுள்ள கூட்டம் தலைவர் கிம் ஜோங் உன் தலைமையில் வெற்றி நமக்கே என்று கோஷமிட்டது. கால்பந்தாட்ட களத்துக்கு வெளியில் அதியுயர் தலைவருக்கு வேறொரு சிக்கல் உருவாவதாக சொல்லலாம். பொருளாதாரத்தை திறந்துவிட அனுமதித்துவிட்ட நிலையில் சமூகத்தை மட்டும் தொடர்ந்து தனது பிடியில் வைத்திருப்பது அவருக்கு சாத்தியமாகுமா என்ன? இன்றைய வேறு சில செய்திகளை பார்க்கலாம். தி நேஷனல் டயலாக் குவார்டெட் என்று அழைக்கப்படும் துனிசியாவின் சமூக அமைப்புகளின் ஒன்றியத்துக்கு இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு நடந்த புரட்சிக்கு பின்னர் துனிசியாவில் பன்மைத்துவ ஜனநாயகத்தை கட்டியெழுப்ப இந்த சமூக அமைப்புகளின் ஒன்றியம் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி இந்த விருது வழங்கப்படுவதாக நோபல் பரிசு தேர்வுக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். பசிபிக் தீவான நவுருவிலும் பப்வா நியூ கினிவிலும் தற்போது தாம் தடுத்து வைத்திருக்கும் குடியேறிகளை பிலிப்பைன்ஸை ஏற்றுக்கொள்ள வைக்க முயற்சித்து வருவதாக ஆஸ்திரேலியா உறுதி செய்துள்ளது. அதற்கு உடன்பட்டால் பிலிப்பைன்ஸுக்கு ஆஸ்திரேலியா பல லட்சம் டாலர்களை வழங்கும் என்று கருதப்படுகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளமோ வறட்சியோ ஏன் காட்டுத்தீயோ கூட அதற்கு காரணமில்லை. அங்கு வீடில்லாமல் வீதியில் வாழ்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்புதான் காரணம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று அங்கே வாழ்வோரின் எண்ணிக்கை 2 ஆண்டுகளில் 12% அதிகரித்துள்ளது. செல்வச் செழிப்புக்கும் ஆடம்பரத்துக்கும் பேர் போன ஒரு பூமியில் இவர்களது வாழ்க்கை கூடாரத்தில். லாஸ் ஏஞ்சலஸ், அதாவது தேவதைகளின் நகரம் என்ற பெயர் கொண்ட இந்த ஊருக்கு வீடற்றவர்களின் தலைநகரம் என்ற ஒரு பட்டப்பெயரும் உண்டு. ஸ்டீஃபன் குக்லின்ஸ்கிக்கு ஸ்கிட்ரோ வீதி தான் வீடு. ஒவ்வொரு நாளும் இவருக்கு ஒரு போராட்டம். எமோஷனல் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் which led to escape from drugs. மனநலம் பாதிக்கப்பட போதை மருந்துக்கு அடிமையானேன், சிறைக்கு போனேன், இப்போது இந்த நிலைமைக்கு வந்துவிட்டேன். இவர் மட்டும்தான் என்றில்லை. கடைசியாக எடுத்த கணக்கெடுப்பில் லாஸ் ஏஞ்சலஸில் 44,000 பேர் வீடில்லாமல் வீதியில் வாழ்கின்றனர். இதிலிருந்து வெளிவரவும் வழி இல்லை என்கிறார்கள் பலர். வீட்டு வாடகை கட்டுப்படியாக கூடியதாக இல்லை. இங்கிருப்பவர்கள் போதை மருந்துக்கு அடிமையானவர்கள். எங்களுக்கு உதவி தேவை. வீடற்றோர் நெருக்கடியால் இந்த ஊரில் அவசர நிலையே பிரகடனம் செய்ய வேண்டி வந்திருக்கிறது. 20 ஆண்டுக்கு முன்னர் ஏற்பட்ட பூகம்பத்துக்கு பின்னர் இந்த ஊரில் அவசர நிலை வருவது இதுவே முதல் முறை. வீதியில் வாழ்வோரின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய கடும் அழுத்தத்தில் நகர அதிகாரிகள் இருக்கிறார்கள். லாஸ் ஏஞ்சலஸ் கடற்கரையில் எடுக்கப்பட்ட படம் இப்படி இருக்கும்போது அந்த அழுத்தத்திற்கு வேறு காரணம் சொல்லவும் வேண்டுமா? நிறைவாக, புளூட்டோவின் வாயுமண்டலம் அக்குட்டி கிரகத்தை சுற்றி பனிமூட்டமாக தெரியும் அற்புத காட்சி. பாருங்கள், நீல நிற வளையமாக வாயுமண்டலம் தெரிவது சூரிய ஒளி அதில் பட்டு சிதறுவதால். ஆனால் புளூட்டோவில் நின்று மேலே பார்த்தால் வானம் இங்கிருப்பதைப் போல நீலமாக தெரியாது, கருப்பாகத்தான் தெரியும். காரணம், அதன் வாயுமண்டலத்தின் அடர்த்தி மிகவும் குறைவு. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மீண்டும் திங்களன்று சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.